பைத்தியக்காரத்தனது எதுக்காக தூக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க? அவனால பேசவும் முடியாது, அவன் பேசினாலும் உங்களுக்கு புரியாது. எங்க ஆனந்த் ஒரு தடவை மாலதியும் சொல்லி பாப்போம். மாலதி பாத்தீங்களா? மார்கழிங்கிறான். நீங்களாவது சொல்லுங்களா மாலதி? ஐயோ, தூக்கு மாத்திரை சாப்பிடற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? துக்கம்மா, துக்கம். துக்கத்தை போக்குறதுக்கு துக்கம் மாத்திரை இல்லையேம்மா. ஐயோ, நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கல. இந்த நேரத்துல டாக்டருக்கு எங்கம்மா போறது? வேணா ஒரு போன் பண்ணி பாக்குறேன். விஸ்கோ தண்ணி உடனே வரும் டில்லி. ஆமா, இங்க யாருக்கு என்னவா? இங்க யாருக்கு உடல் சரியில்லை? இவர் தானே தூக்க மாத்திரை சாப்பிட்டவரு. நல்லபடியாக்கு சரி, அப்படின்னா நம்ம ஒரு ஃபயர் இன்ஜெக்ஷன் ஃபாரின் இன்ஜெக்ஷன் ரெடி பண்றேன்னா பாப்பா. அனந்த், ஐ அம் சாரி அனந்த், நான் பண்ணதெல்லாம் தப்பு. எனக்கு ஆஸ்திரேலியாவே ஒண்ணு வேண்டாம், நீங்க இருந்தா போதும். என்ன விட்டு போயிடாதீங்க அனந்த். ஏ மாலதி, என்ன ஆச்சு அனந்துக்கு? தூக்கு மாத்திரை சாப்பிட்டுக்காரு ஜானகி, எல்லாம் அவன் பேச்ச கேட்டதுனாலதான். தூக்கு மாத்திரையா? 40 தூக்கு மாத்திரை சாப்பிட்டுக்காரு. 40 தூக்கு மாத்திரைனா வைத்தியக்காரி மாதிரி இப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போக வேண்டியதானே. டிரைவர், சீக்கிரமா போனே. ஆனந்த் எங்கயோ கடத்திட்டு போறாங்க. ரெண்டாவது கீரை விட மாட்டேங்குதே. இதுக்கு ஏது கீரு? அப்புறம் இந்த வண்டி கீரை கிடையாது, சீக்கிரம் போங்க. ரெண்டு பக்கெட் வாந்தி எடுத்துட்டார், இன்னொரு பக்கெட் எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். ரெண்டாவது பக்கெட்லயே நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சோறு பூரா வந்துச்சு. அடுத்த பக்கெட்ல அவன் குடலே வந்துரும் போல இருக்கடா. நான் எப்பنا காப்பாத்துறது? அம்மா நான் ஃபோன் பண்றா. அவர்தான் பம்மல் போய் இருக்காரு. ஷூட்டிங்கா? தாத்தா வீட்டுக்கு. என்ன வீட்டுக்கு? வீட்டுக்கு மனு, சத்தியமா சொல்ற, நான் தூக்கு மாத்திரை சாப்பிடல. தெரியும், உண்மைய உன் வாயில இருந்து எடுக்கத்தான் உன்னை வாந்தி எடுக்க வச்சேன். புரியுதா? எங்க அந்த ஃபாரின் டாக்டர்? இல்லி எஸ்கேப். கதவு தாண்ட இருக்கு, வெளியில லைட் போடல, பால் பாக்கெட் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ண குடிக்கிறியா? இல்ல இல்ல, ஒரே ஒரு பெக் தான் மாலு, கொஞ்சம் பெரிய பெக். இந்த அல்வா, இந்த கொத்தமல்லி தலையில வச்சுக்கோ. என்ன குழ குழன்னு இருக்கு, ஷாம்பூட்டு கழுவிக்கலாம். ஏய், எங்க போறடி? என் ரூமுக்கு போறேன்டா. டாவா? என்னது நீ டீ போடுறல? நான் டீ போடுவேன்டி, ஏன்னா நீ என் பொண்டாட்டி. அதுலயே டீ இருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த கண்ணாடி காரி படுற வேலை. ஆணும் பொண்ணு சமகரெல்லாம் சும்மா கும்மா. ஏய், புருஷன் ஒன்னால பாதி பாட்டில் சாப்பிட்டான், ஒன்னால முடியுமா? அவன் உன்ன நாயினா நீ குறைக்கணும், கழுதனா உதைக்கணும். எதுலயுமே நீ இழைச்சவை இல்ல. ஆமா, நான் உன் பெட் ஆஃப், உன்னில் பாதி, நீ பாதி, நான் பாதி. போடா போடா, தட்னா தாராந்திர மாவுல. ஒரு மாசத்துல கர்ப்பம் எல்லாம் தெரியாது, இது ஒரு சேஃப்டிக்கு தான். இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு, உன்னை ஹாஸ்பிடல் பக்கம் சேர்க்க மாட்டேன்.
சீச்சி, சான்ஸே இல்ல. இப்பெல்லாம் தனித்தனி பெட்டு தனித்தனி ஃபுட்டு தான். அப்பா, அது என்னமோ எனக்கு தெரியல. சதா சண்டை போடுற பொம்னாட்டிகள் தான் சட்டு சட்டுன்னு பிரெக்னென்ட் ஆயிடுறா. ஒருவேளை சாப்பாடுல உப்பு காரெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயோ என்னமோ. சும்மா வாரதப்பா, ஒரே வீடு தான் பேரு. ஆனா அது மூஞ்ச பார்த்து ரெண்டு வாரம் ஆச்சு. வெரி குட். ஓ காட், எங்க போச்சு போன் வேற. ஹலோ அண்ணே, நான் ஆனந்த் பேசுறேன். கிராஸ் டாக் சம்பந்தண்ணே, யாரோ ஒரு பொம்பளை ஹலோ சொன்ன மாதிரி இல்ல? யாரோ பொம்பளை தானே, உன் சம்சாரம் இல்லையா? விடு. அது சரி, என்ன மௌனா, நம்ம லாட்ஜுக்கும் வர்றது இல்ல, வீட்டுக்கும் போறது இல்லையா? எங்க சுத்தி நிக்கிற? மனசு சரியில்லைண்ணே. ஓ, அதான் புதுசா ஒரு பட்லி சேர்த்துக்கினியா? இல்லண்ணே, அது எங்கிட்ட விடாத ரீலே. ஆல் இண்டியா ரேடியோ முன்னால பட்ட பகல்ல ஒரு புதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்த நீ. எப்படிதான் கரெக்டா சொல்றீங்க? பக்கத்து புதர்ல நான் இருந்தேனே அண்ணே. டிக் ஒண்டியா தாண்டா இருந்தேன். மாலத்தி கொடுமை தாங்கலண்ணே. வீட்டுல ஆசையா புருஷன் சமைச்சு வச்சதை தொடாம ஹோட்டல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறா. கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலத்து மேல ஸ்கூட்டர் ஏத்தி அடிக்கிறா. சின்ன வீடு வச்சுக்கோ. சின்ன வீடா? காசு இல்லன்னா என்னன்னு கட் பண்ணியா? நீ கண்டிப்பா வீட்டுக்கு போ. வேலைய பாரா, பணி வாடி எல்லாம் எப்படி நடக்குது பாரு. பொம்பளைங்களுக்கு கிராஸ் கனெக்ஷன் வரும்போது தான் உஷாரு. ஆமாண்ணே, இவனே பெரிய கிராஸ் கனெக்ஷன் ஆகுறான். வேலைய பாரா. அப்ப இதெல்லாம் செட்டப் பண்ணுறியா? பின்ன டெலிபோன் டிபார்ட்மெண்ட் லைன் மேனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ரோட் சைடு ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து பேசிருக்காங்க. அப்படியா? பரவாயில்ல, உனக்கும் இந்த தெலுமொழி எல்லாம் தெரிஞ்சிருக்கே. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடி. புதுசா வேற ஏதாவது கனெக்ஷன் வந்துருச்சே. பேஸ் ஓட்டு போலாங்க. அவன்தான் அதே பைக்கு பின்னால போன பிரீஸ் ஹோட்டல் போறாங்களா? சிட்டில இந்த மாதிரி 100 பைக் இருக்கு. நான் பாத்துச்சா? பாத்துச்சு. ஆனா பெரிய ஷாக் வந்த மாதிரி தெரியலண்ணே. இப்படி முகம் மூடி போட்டு போனா உத்தம புத்திரா. இத எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போ. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். இல்ல, உன் புருஷன் தான். எப்படி? ஐயோ ஐயோ ஐயோ, தலைய பட. நாசமா போ, நாசமா போ, நல்லவே இருக்க மாட்டான். சரி வாடி, போய் கையும் கழுவா பிடிக்கலாம். சாரி நான். சரி விடு. மோ லேடியா அந்த கில் லேடியா நான் சொன்ன மாதிரியே ஒன்னா வராங்க. இடுப்புல கை போட்டு ரெஸ்டாரண்ட் கிட்டு போ. சரி வாங்க. நான் இதனால தான் ஓ பொண்டாடி உன் தலை மேல டான்ஸ் ஆடிக்கிறா. அந்த பொண்ணு எடுப்படா. அந்த பொண்ணுக்கு இடுப்பே இல்லையே. இருக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. வாமா. உன் பேர் என்ன சொன்னே? வனஜாங்க. அதுக்குள்ள மாத்திட்டியா? சரி சரி விடு. இப்போ காட்சியோட ஒன்றி நடிக்க நிறுத்தா. உன் பேரு மாதவி. அப்ப அண்ணன் பேர் கோவலனா? ஐயோ என்னது, எவ்வளவு ரிஹர்சல் பார்த்தோம். காரியத்தையே கருத்திய. நீ மாதவியாவே இரு, அவர் ஆனந்தாவே இருக்கட்டும். அவர் அண்ணன் இல்ல, அத்தான் தேதா. போடா இடுப்பு காட்டுமா. ஐயோ என்ன அது, என்ன பேங்க் ராபரியா நடக்குது? ஐயா இது என் லைஃப் பிரச்சனை. இது என்ன காம்பினேஷன்? இது சீரியஸ் ஆகணுமா? இடுப்புல கை போட்டு இட்டு போடா. வா இடுப்பு. ஐயோ ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கிறான். டேய் கிளியாட்டு நறுக்கும் போது குரங்காட்டு ஒரு கீப் தேவையா? அவசியப்பட்டு நீ ஏன் கீப்னு கன்ஃபார்ம் பண்ற? கீப் தான், அது ஆனந்துக்கு லெஃப்ட்ல போறாளே. நம்ம ஊர்ல கீப் லெஃப்ட் தானே. ஆனந்த் என்ன இது? அதா தெரியல. தோசை நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயோ இது நான் பண்ணது இல்ல, ஹோட்டல்ல பண்ணது. வீட்ல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியதுதான். வனிஜா உட்காருமா? என் பேர் வனிஜா இல்லைங்க, மாதவி. மாதவி வனிஜா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தி, ஒரு வாரத்துக்கு 7 பேர். நான் எப்படி வேணா இருப்பேன் ஆனந்த்? ஐ வான் யூ, விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கோம். என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? உடனே கேட்ட அப்படி. 1 minute. நான் போ பாக்கலாம். அழுத்திக்கிட்டே போறாள்ல? இல்லைங்களே. இல்லையா? ஏய், நீ சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் ரொம்ப திமிரா பேசுறான். நான் முடிவு எடுத்துட்டேன். டைவர்ஸ். டைவர்ஸா? என்ன நீ ஆபீஸ்ல விஆர்எஸ் வாங்குற மாதிரி சொல்ற? நான் சொல்ற விஆர்எஸ் விவாகரத்து ஸ்கீம். சார் விவாகரத்து கொடுக்க இஷ்டம் இல்ல. அடடே,
ரெண்டு பேரும் மனசுத்து பிரியறதா இருந்தா என்னுடைய வேலை ஈசி, 13B போட்டு வாங்கி கொடுத்துருவேன். இல்ல டைவர்ஸுக்கு உண்டான காரணத்தை சொல்லணும், அதை கோர்ட் ஒத்துக்கணும். அடல்ட்ரி சார், அதை விட என்ன வேணும்? பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட ஊரெல்லாம் சுத்துறேன் சார், இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. இவர் யாரு? உங்க மச்சானா? விவாகரத்துல கொடுக்க முடியாது. இருதான் சொல்லிட்டிய. இவரு எனக்கு தம்பி மாதிரி. அப்ப அந்த பொண்ணு இவரு தங்கச்சி மாதிரி தானே? இது ஒரு நல்ல முன்மாதிரி. இருந்தாலும் 13B போட்டு வாங்கி தர முடியாது. அப்ப 12B-லயோ ஆட்டோலயோ போக வேண்டியதுதான் சார். ப்ளீஸ், காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஒண்ணு சாப்பாடு போடாம பட்டினி போட்டிருக்கணும், இல்ல பிசிக்கல் அபியூஸ், கை நீட்டி அடிச்சிருக்கணும். நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? உசு பேத்த சொல்றா, நீ சிரிச்சுக்கினே. காரணமா? சம்பாதிக்க துப்பு இல்ல, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல, துண்ட சோறு. சிரிக்கிறானே. பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி சம்பாதித்தது சாப்பிட்ற நீல ஒரு ஆம்பளை. ஐயோ சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. சின்னடி பண்ண இறா, எச்சு விட்டா சொல்லுமா? வக்கீலு கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி கையில் அடிக்கிறேனே, இது போதும் டைவர்ஸுக்கு. ஈஸ்வரா, எங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் ஈசன் செவிமடுக்கவில்லையே, ஏன் நடந்தது? சொல்லு சம்பந்தம், நடந்தது? நடந்தது. நடக்க போவது? நடக்க போவது. அறிந்தது? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அறிந்தது? அறிந்தது. அறியாதது? அறியாதது. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் எமனுக்கு தெரியும். ராலி ஃபார்வர்ட், ராலி ஃபார்வர்ட். காட் 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 காட். ஓ சாரி சாரி சார். அண்ணே பாத்தனே, காலங்க இச்சிக்கினே கிரீங்க. ஐயோ சம்பந்தம், ஐயோ ஐயோ ஐயோ. பட் பட் சார், நான் சொல்லிறேன் சார். என்ன சொல்ல போறேனே? நடந்துதுன்ற, நடக்க போகுதுன்ற, நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. டைரக்டரா, நக்கல் தானே வானான்றது? நான் ஸ்டண்ட் பாட்டி மாடு, பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தொட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சன் நான் ரெண்டு நாள் கவிச்சு கூட தின்னாது. இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா வண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? மாடு வேற இஸ்துன்னு போகுது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளாடர் வேற கரிக்கா அமைக்க, கங்கையில தண்ணி வர வைக்கணும். இதுக்கு மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு, டயலாக் கொடுத்தா மட்டும் பேச. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒன்னும் பேச வேணாம். வானவா, இந்த பபுல் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேறால புடிச்சு நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவன பேச வச்சிரேன். நல்ல டெக்னிக் ஆகுது. நீ ஒண்ணு போட்டுக்கிறீங்களா? ஐயா நான் டயலாக்ல நல்லபடியா தான் பேசுவேன். டோடா, உனக்கு சமசால் தடி வருமா? ஆ ரெடி. ஆ சாரி சார், உன் அப்பால பாத்துல சார். ரா ரெடி சார், போட்டுட்டா? ஆ போட்டுக்கோ. பா, இனிமே ட்ராலி அது இதுன்னு வாயால சொல்ல மாட்டேன். எல்லாம் சிக்னல் தான், புரிஞ்சுதா? ஓகே சார், ரெடி. முத்தமிழ் அறிந்த முருகனுக்காராம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சிவன் பபுல் எல்லாம் உடப்பட்டாரு சம்பந்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப யாரையும் பார்க்க முடியாதியா? வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். யாரையா வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்துறது? அதான் வாயில பபுல் கப் கொடுத்துருக்கேன். அப்படியா? அங்க பாருங்க சார். ஷூட்டிங் நடந்த மாதிரி தான்.